ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜயம் ப்ளாக்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பியூட்டிஃபுல் டே. இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு, மோஸ்ட்லி ஆர்டர் அந்த வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு, அப்புறம் வந்து ஒரு காம்போ பேக் ஒன்று இருந்தது, அதுதான் போட்டிருக்கோம். அந்த காம்போ பேக்கில் என்னென்ன வருது, ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுட்டு வந்தோடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் என்னென்னு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரை நூடுல்ஸாக தான் இருக்கணும். சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ் இது. இது அப்படியே ஓரங்கட்டு டிபார்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காம்போ பேக். இதுதான் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சில்லி சிக்கன் இருக்கு, அப்புறம் வந்து சிக்கன் மோமோஸ் ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர இதில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. ஓகேவா, இது மூணு தான் வந்து ஒரு காம்போவாக நமக்கு வருது இதில். ஓகே, இது அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறேன் நான் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போயிடுவோம். குவான்டிட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான். கண்டிப்பாக வந்து நிறையா பேர் சாப்பிட்லாம். ஐ மீன் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ரெண்டு டு மூணு பேர் சாப்பிட்ற அளவு தாங்க இருக்குது. நல்லா சூடாகவே இருக்குது உங்களுக்கு. வச்சிட்றேன் ரொம்ப கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன், வேஸ்ட் பண்ண விரும்பல எல்லாத்தையும். ஓகே,
எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் மொத்தமாக சாப்பிட்டு ஒன்று நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குது. அதனால சிக்கன் பீஸ் எல்லாம் பாருங்க, பார்த்தாலே நல்லாவே இருக்கு பார்க்கும் போது. மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் சிக்கன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் 1 பீஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன் மிர்சம் சாஸ். அப்புறம் வந்து பார்த்தோம் இப்போ இதெல்லாம் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் மோமோஸில் போயிடலாம், நம்ம ஃபேவரட் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தோன்னா தெரியுதுண்டா உங்களுக்கு, சவுண்டாக தெரியுது. ஓகே இப்போ உள்ளே எப்படி இருக்குது ஸ்டஃபிங் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகே லைட்டாக ஹார்டாக இருக்குது விற்கிறதுக்கு, மேபி ரொம்ப நாள் ஆனதுனால மேபி அப்படி தெரியலாம். ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிக்கனோட ஸ்டஃபிங் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே நல்லா சிக்கன் நல்லா பெரிய பீஸாகவே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு இது தான். ஓகே இப்போ இதை சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க, என்ன ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா ஒன்றும் நல்லாவே இருந்திருக்கும். அது மோமோஸ் லவ்வர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு ஃபுட்டாக தான் சூடாக சாப்பிட்டா நமக்கு நல்லாவே டேஸ்ட் தெரியும். ஸோ இதுவும் அதே போல தான். பட் இருந்தாலும் வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கு உள்ள ஆறி இருந்தாலும். ஸோ அது இன்னும் சூடாக சாப்பிட்டா நமக்கு இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் எம்மியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யார் சாப்பிட்டாலும் சூடாக வாங்கி உடனே சாப்பிடுங்க. நாங்கள் ஃபுட் ரிவ்யூக்கு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அது வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைட் நூடுல்ஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி இது முன்னாடி ஒரு கடையில் ஃப்ரைட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட் இருந்தது, அது வந்து ஸ்பைசியும் வந்து கரெக்டான அளவு கரெக்டாகவே இருந்தது. ஸோ அதை ஏம் பண்ணி தான் இப்பயும் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு. அது ரொம்ப நல்லாவே இருந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான். ஓகே இப்போ இதை சாப்பிட்டு சொல்லிடுறேன். நல்லா பக்கத்தில் பாருங்க, நல்லா நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜ் குவான்டிட்டி, நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா பெரிய பெரிய பீஸாகவே இருக்குது. இந்த பாருங்க ஒரே ஒரு இதை எடுத்து காட்டுறேன் நூடுல்ஸை, நல்லா ஒரு நல்லா ஒரு பெரிய சைஸ்லேயே இருக்கு. அதே போல் சிக்கன் பீசஸ் பாருங்க உள்ள நல்லா சாஃப்டாகவே இருக்கு, நல்லா கையில் பிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே செம்ம சாஃப்டாகவே வருது உங்களுக்கு. பட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆயில் வந்து இருக்குது. பட் இப்போ நான் பீஸோடய சாப்பிட்டுறேன் ஒரு பீஸை. நல்லா இருக்குங்க, லாஸ்ட் டைம் சாப்பிட்டா அதே மாதிரிதான் இருக்குது. நேரம் கொஞ்சம் லைட் சிமிலர் வரும், எந்த ஹோட்டலாக சிமிலாரிட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதே தான் இதுலேயும் வருது. பட் வந்து அதே போல தான் அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது உங்களுக்கு. எதுவுமே வந்து ஓவராக போட்டு ஓவர் குக்கில் எதுவுமே அவ்வளோ. நூடுல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் வேக வச்சுருக்காங்க, ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டான டைமிங்கில் வேக வச்சு இறக்குறதுனால இந்த நூடுல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது, பீஸும் வந்து நல்லா இருக்குது. அதே போல் இப்போ சில்லி சிக்கன் இருக்குது, இதை பார்த்துருக்கோம் சிக்கனை செம்ம சாப்பிட்டுங்க. இப்போ நான் பிச்ச 3 பீஸில் வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கையில் நான் ஸ்மாஷ் பண்ணுறேன், எவ்வளோ நைஸாக ஸ்மாஷ் ஆகுதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இதையும் சாப்பிட்டுறேன் பிச் இந்த சாசியோடய சாப்பிட்டுறேன். பார்த்துக்கோங்க நல்லா. என்ன தெரியுது ஸ்வீட்டாக இருக்குங்க மீனா, சில்லி சிக்கன் சொல்லி இது பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த அந்த ஸ்வீட்னஸும் தெரியுது நல்லா. ஓவராக சில்லி சிக்கனுங்கிற பேர் கேட்ட போல ஓவராக காரம் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்வீட்னஸும் நமக்கு வருது. ஸோ அதனால் வந்து சாப்பிட நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம் இல்லை சாப்பிட்லாம். இது எல்லாமே காம்போவில் வந்ததுங்க, இது 3 மெயினாக அதுதான். இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூபிள் ரேட்டுலாம் உங்களுக்கு எல்லாம் வாங்கலாம். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒர்த்தான பிளேட் இது. ஓகே இப்போ லாஸ்ட் இந்த ரைஸ்க்கு வந்துடுறேன். சிக்கன் பீட்ஸும் பார்த்து நல்லாவே இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பீஸஸ் இருக்குதுன்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சும்மா சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி ஸ்மால் குவான்டிட்டி மட்டும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க, தொடும்போது பார்த்தது நல்லா வந்து உதிர் உதிராக இருக்க ரைஸும் உங்களுக்கு. நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, பீன்ஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த குவான்டிட்டியும் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து சிக்கனை மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் இதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
செம்ம சாப்பிட்டுங்க உண்மையிலேயே. சாப்பிடும்போது உள்ள அப்படியே கரையுதுங்க சிக்கன் உண்மையிலே. அந்த அளவுக்கு பிட்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக போட்டிருக்காங்க, ஸோ சாப்பிடவும் ஈஸியாக இருக்கு நமக்கு. அதே போல் சிக்கன் வெந்த விதமும் வந்து பார்த்தா செம்மையாக வெந்திருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ராவான இதுவும் இல்லாமல் நல்லாவே வெந்ததுனால ஈஸியாக சாப்பிட முடியுது நம்மளால. இப்போ ரைஸ் டேஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஓகேங்க. ரைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரைஸில் வந்து செஷ்வான் தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது காம்போ இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக தான் இது வாங்கினது ஆக்சுவலாக. ஸோ வந்து எனக்கு இது சாட்டிஸ்ஃபைன்னு பார்த்தீங்கன்னா செஷ்வானுக்கு அப்புறமா இது கம்மி தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே, சாப்பிடலாம், அந்த அளவில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இதில் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து உங்களை லாக்டவுனில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. பட் எந்த சாப்பாடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது சிக்கன் ரைஸ். நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நான் வந்து கொஞ்சம் விரும்புவேன். ஸோ அதனாலவே என்னவோ எனக்கு வந்து அந்த சிக்கன் ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து லோவாக இருந்தது அதர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி வந்து எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே வந்து அந்த மோமோஸ் நான் சொன்ன போட அது வந்து ஆல்ரெடி கொஞ்ச நாள் ஆனதுனால மேபி ஆறிடுச்சா என்னன்னு தெரில, மேபி அது சூடாக தான் அப்படி நல்லா இருந்திருக்கும். மோஸ்ட்லி ஃபுட்டுனாலே அப்படி தான் நம்ம எதுவுமே வந்து ஃபுட் எதுவுமே சுட பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஆறிடுச்சுன்னா சுட பண்ணி சாப்பிடுங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் எலிவேட் பண்ணித்தரும். ஸோ நல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி ஆரஞ்சு ஒர்க் யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரில, அப்படி இன்கேஸ் யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது டேஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும் அதில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு எங்கேயும் உங்களுக்கு ஃபுட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சஜஷன்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம், கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி சொல்லுவோம். இதே போல் வந்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக எங்கள் சைட்டில் முடிஞ்சாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அங்கே வீடியோ கொண்டு போவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பண்ணால் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் போகிற வீடியோக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மெயினாக உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், தொடர்ந்து இதுவரையும் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ மேலும் இதே போல் உங்கள் ஆதரவு வேணும்னு விரும்புகிறோம். இதே போல் வேறு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷங்கர் அண்ட் பிகேந்த கேமரா வெங்கட், பாய்.